கருப்பாங்கிப்பி இப்போ வளர்காலத்துல இருந்திருக்குமே தொழிற்சாந்திரத்தோரவணை இருக்கும் பவால் அந்த குழந்தைங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா இது PS6 வண்டி. PS6 வண்டியில வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா வண்டி நல்லா ஓடிட்டு வர்றது டக்குன்னு பெட்ரோல் இல்ல மாதிரி ஆப் ஆகு. நான் இப்ப மோட்டர் செக்அப் பண்ணோம். இப்ப மோட்டர் செக்அப் பண்ண வகையில ப்ரெஷர்லாம் நல்லா தான் வருது. 3.5 பிஎஸ்சிக்கு தருது. அப்புறம் என்னடா ஃபால்ட்டு அப்படின்னு நாம் வந்து ரெண்டு ஒயரை போட்டு செக்அப் பண்ணோம். இது மெயின் இஷ்யூ, அந்த இதுலேருந்து இஷ்யூலேருந்து வர மெயின். இது வந்து எர்த்து. நாம் வந்து இந்த மோட்டரை வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுற வகையில் இதோட அதாவது ஆம்ஸு எவ்வளோ கரண்ட் இழுக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த மல்டிமீட்டரில் வந்து இது 10 வச்சுட்டோம். 10 வச்சு ஆம்ஸோட செக்அப் பண்ணுறோம். இந்த கண்டுபிடி இது வந்து இந்த கப்ளரில் வந்து இது கனெக்ட் பண்ண முடியல எர்த்த. அப்போ வந்து அடிஷ்னலாக பாடி வச்சு பார்த்தோம். வச்சு பார்த்தபோது 1.5 சொல்கிற காட்டுது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நார்மலாக நல்லா இருக்கிற வண்டியிலேயே கரெக்டாக காட்டுது. சில டைமுக்கு மோட்டரை பிடிக்கும் போது ஆம் சேரி ப்ரெஷர் தொடர்றதில்ல, ப்ரெஷர் தொடர்றது இல்லைன்னு வைங்களா. அதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க செல்போட பவர் போடு, மலான் போடு, செல்போட அந்த சுவிட்சி போடு. ஆ மீட்டர் விட்டுரு. ஆ இப்போ நல்லா ஓடுதுங்க நண்பர்களே. ஆனால் இது மோட்டரில் வந்து இப்போ நம்ம கழட்டியே ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது சரி வரல அப்படின்னா மோட்டர் தான் மாற்றி ஆகணும். சின்னதாக ஒரு தகவல், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக தகவல். நன்றி, வணக்கம். பவானிலேருந்து குழந்தைங்க.